ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் எமக்ஸ் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம இந்த மோட்டிவ் டிசைன் எப்படி நம்ம நார்மல் நீட்லேயே மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து வர டிசைனிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ரெண்டு லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கேன் ஃப்ரீ ஹேண்ட்லேயே. ஸோ இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ட்ராயிங்லாம் இல்லை. உங்களுக்கு வரையத்தலைனா இந்த மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோனை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஒரு ரவுண்டு ஹாஃப் ரவுண்ட் மாதிரி கொடுத்துட்டு மேலே நம்ம சின்ன வயசில் பறவைங்க வரைவோம்ல அந்த மாதிரி கொடுத்தாலே இந்த ட்ராயிங் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நான் இப்போ ஜரி த்ரெட் சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்து அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். ஸோ செயின் ஸ்டிச் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். இங்கே தான் கொண்டு வந்து முடிக்க போகிறோம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இங்கே லெஃப்ட்லேருந்து செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ சென்டர்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு போயிட்டே இருக்கேன். இப்போ இந்த டேர்னிங் பாயிண்ட் வரையில் நம்ம ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஆப்போசிட் பக்கம் திருப்பிக்கலாம். ஸோ குட்டி செயின் ஸ்டிச் போட்ட அப்புறம் இப்போ இந்த பக்கமாக நம்ம திருப்பிக்க போகிறோம். ஸோ இந்த செயினை இப்போ நான் இந்த பக்கமாக திருப்ப போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் நம்ம செயினை கொடுத்தாச்சு. இப்போ சென்டருக்கு வந்ததும் நம்ம கீழே அடுத்த லீஃப்க்கு நம்ம கீழேருந்து மேலே போய் அப்புறம் மறுபடியும் சென்டர்லே கொண்டு வந்து முடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த கார்னர்லையும் குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்து அப்புறம் இந்த பக்கம் நம்ம செயினை திருப்பிக்க போகிறோம். இந்த செயினை கம்ப்ளீட் பண்ணதும் கீழே கொடுத்து என் நாட் போட்டுடலாம். இந்த லீஃபோட லென்த்துக்கு நான் ஸ்மால் சைஸ் ஜர்தோஷி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து கீழே லோடிங்காக கொடுக்க போகிறோம். ஸோ எம்போஸ்டு லோட் வரணுங்கிறதுக்காக, எம்போசிங் வரணுங்கிறதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். ரெண்டு லீஃப்க்கும் இதை பேஸாக கொடுத்துட்டு நம்ம இப்போ கீழேருந்து நீடில் எடுத்து ஜர்தோசி 1 சென்டிமீட்டரை விட கூட கொஞ்சம் கம்மி அதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடாது, க்ராஸாக கொடுக்கணும். அதுவும் பெண்டு வர மாதிரி கொடுக்கணும், கொஞ்சம் இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி தூக்குன மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் இதில் லுக்காக கொடுக்க போகிறது. ஸோ அதனால் கொஞ்சம் எங்கே உங்களுக்கு வச்சு பாருங்கள், எங்கே ஃப்ளாட்டாக வருதோ அங்கே கொடுக்காமல் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரம் பார்த்தீங்களா, கொஞ்சம் முன்னாடி ஃப்ளாட்டாக வர இடம் இல்லாமல் அது கொஞ்சம் முன்னாடியே கொடுக்கணும். அப்போ தான் அது வளைஞ்சி நமக்கு இந்த எம்போஸ்டு லுக் கிடைக்கும். இது மாதிரியே தைக்கணும், எல்லாமே ஒரே ஆங்கிள்லேருந்து, அதாவது கீழேருந்து மேலே கொடுக்கணும். ஸோ இந்த லீஃப் முடிகிற வரைக்குமே நம்ம கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே, இதே மாதிரி ஒரே ஆங்கிள்லேயே கொடுக்கணும். அந்த லீஃப் கவர் ஆகிற வரைக்கும் இதே மாதிரியே கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இந்த பக்கம் முடித்ததும் அடுத்த பக்கம் மறுபடியும் நம்ம கீழேருந்து மேலே ஸ்லாண்டிங்காக இதே மாதிரியே கொடுத்துக்கிட்டே வரலாம்.
இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த கேப்பில், இந்த ஜாயிண்ட் ஆகிற கேப்பில் ரெட் கலர் குந்தன் ஸ்டோன், ரவுண்ட் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்த குந்தன் ஸ்டோனுக்கு மேலே இப்போ நான் ஊசி எடுத்து இந்த ஒயிட் பேர்ல் பீடை நான் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம இதே ஸ்மால் சைஸ் ஜர்தோசியை நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுத்து இந்த மாதிரி செக்யூர் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பீடை சுற்றி வர மாதிரி அதில் விட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதே மாதிரியே நம்ம அக்கண்ணா மாதிரி மூணு பீடு கொடுக்க போகிறோம், அதை சுற்றி ஜர்தோசியை கொடுக்க போகிறோம். ஸோ பீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் எல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. ஸோ ஜர்தோசி கொடுக்கணும், அப்புறம் கீழே இந்த ரெண்டு பீடு கொடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி அப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மோட்டிவ் தான் ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம இப்படி கொடுக்கல, அது நல்ல கிராண்டான லுக் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வரப்போகுது, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.